அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இங்கே பாருங்கள், எங்கள் வீட்டு தொட்டியில் லோட்டஸ், நிறைய லோட்டஸ் இந்த மாதிரி வச்சுருக்கோம். ஏன் அப்படின்னா, இன்றைக்கி ஷியாமலா நவராத்திரியோட ஃபஸ்ட்டு டே. சைலபுத்ரி தேவியை நாம் வழிபாடு பண்ணால் ரொம்ப நல்லது. இன்றைக்கி எங்கள் வீட்டுக்கு நிறைய சின்ன குழந்தைங்களெல்லாம் கூப்பிட்ருக்கோம். எல்லாரையும் சைலபுத்ரி தேவியாக அவங்களுக்கு பூஜை புனஸ்காரம்லாம் பண்ணி நாங்கள் வழிபாடு பண்ணுறோம். 9 நாள் இந்த மாதிரி வழிபாடு பண்ணுவோம். அதுக்காக தான் இந்த லோட்டஸ்லாம் வச்சுருக்கோம். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. இந்த மாதிரி இந்த வீடியோவை பார்த்துட்ருக்க எல்லோரும் இந்த மாதிரி நல்லா நிறைய மலர்களால் சைலபுத்ரி தேவியை வழிபாடு பண்ணணும். நம்ம ஏன் இந்த நவராத்திரி செலிப்ரேட் பண்ணுறோம் அப்படின்னா, பார்வதி தாயார் அவதாரம் செய்த, அதாவது மலையரசனின் மகளாக இமயவானின் தந்தை பேர் இமயவான், மலையரசனின் மகளாக அவதாரம் செய்த அந்த அவதார திருநாளை நம்ம கொண்டாடி மகிழ்கிறதுக்காக தான் நம்ம இந்த நவராத்திரி 9 நாளும் இந்த தை மாதம் அமாவாசைக்கு அப்புறம் நாம் வழிபாடு நவராத்திரி விழாவாக கொண்டாடுறோம். ரொம்ப விசேஷமானது. இந்த மாதிரி ஒரு சின்ன 9 வயசுக்கு கீழே உள்ள சின்ன குழந்தைங்கள சைலபுத்ரி தேவியாக, அவங்க வந்து காளமாட்டு மேலே உட்காந்து கம்பீரமாக உட்காந்து நல்ல மிகுந்த நற்பலன்களை கொடுப்பாங்க. அந்த தாயாரிடம் நம்மளோட கோரிக்கை எல்லாத்தையும் சமர்ப்பணம் செய்யணும். நம்ம விரைபக்தியை அவங்கள்ட்ட சமர்ப்பணம் செய்து சரணாகதி அடையும் பொழுது நமக்கு ரொம்ப வாழ்க்கையில் அளப்பரிய முன்னேற்றங்களை கொடுப்பாங்க. பாருங்கள் பூ எவ்வளோ அழகாக இருக்குது. அதுக்காக தான் அந்த பூலாம் வச்சுருக்கோம். எல்லோரும் இந்த வீடியோவை பார்த்துட்ருக்க எல்லோரும் நிறைய மலர்களால் சைலபுத்ரி தேவியை இந்த 9 நாளும் வழிபாடு செய்து வாழ்க்கையில் நிறைய முன்னேற்றங்களை பார்க்கணும். இங்கே பாருங்கள் பூ பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா. நிறைய இருக்குது இந்த மாதிரி பூ. நன்றி, வணக்கம்.